so soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. So soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is so faithful. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நாம் தேவனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை புகழ்ந்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய கிரியைகளெல்லாம் எண்ணி, நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி, அவரை துதித்து அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது பாருங்க, அந்த நாள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு காலையிலே நீங்கள் கர்த்தரை துதிச்சிங்களா? உங்கள் ஜப நேரத்தில் அவரை மகிமைப்படுத்துகிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர். மாறாத அவருடைய அன்பு இல்லையா, நித்திய நேசம், நித்திய கிருபை, அவைகளெல்லாம் நிச்சயமாகவே நம்மால் மறக்கவே கூடாதவைகள். நாம் நம்முடைய தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க, துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்திருப்பது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. இன்றைக்கு விசேஷமாக சங்கீதம் 10 நான் உங்களுக்காக தியானிக்க போகிறேன். தொடர்ந்து சங்கீதங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இன்றைக்கு சங்கீதம் 10 கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த சங்கீதத்தை வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? சங்கீதம் 10, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல் மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவனதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவருடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். இந்த சங்கீதத்தை நாம் நல்லா ஆழமாக வாசித்து தியானிக்கும் பொழுதே ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இது சமுதாயத்தில் பொதுவாக நடக்கக்கூடியதான அநீதியை குறித்து ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே புலம்பி ஜபிக்கிறதை நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? புலம்பி ஜபிக்கிறான். துன்மார்க்கருடைய கரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் விரோதமாய் எழும்பி அவர்களை வேதனைப்படுத்துவதை குறித்து இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. சமுதாயத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியது தான், உலகத்தில் நடக்கக்கூடியது தான். உலகத்தில் என்ன நடக்கிறது? பொதுவாகவே வலியவன் சிறியவனை ஒடுக்குகிறான் இல்லையா? ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய கண்களிலே தேவ பயம் கிடையாது. தேவனுடைய நீதி நியாயங்கள் அவர்களுக்கு உயரா, அதாவது எட்டாத உயரத்தில் இருக்கிறது. அப்படின்னா அவங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் நீதி உள்ளவர் என்பதை துன்மார்க்கரால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவனை குறித்ததான அறிவில்லாதவர்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கூட அறியாதவர்கள். நான் சிறுவனாக இருந்தபோது நான் பார்த்த எத்தனையோ காரியங்கள் என் உள்ளத்தில் அப்படியே இன்னும் மாறாத வடுவாக இருக்கிறது. சின்ன பிள்ளையாக நான் இருந்தபோது முதலாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அன்றைக்கு நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் தான் மிகவும் ஏழை, தரித்திரன். சரியான சாப்பாடு கூட அன்றைக்கு எங்கள் வீட்டில் கிடையாது. அப்போது எங்கள் அப்பா அம்மா என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஆனால் பெரிய பணக்காரங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாட்டர் பாட்டில் கூட என்னால் கொண்டு போக முடியாது. ஏன்னா நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு முறை எங்கள் ஸ்கூலில்
எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, வெளியே பிக்னிக் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எக்ஸ்கர்ஷன் போவோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி அந்த எக்ஸ்கர்ஷன் போயிருந்தபோது எல்லாரும் மதிய சாப்பாட்டுக்காக அமர்த்தப்பட்டிருந்தார்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு இடத்துல டீச்சர்ஸ் உட்கார வச்சு எல்லாருக்கும் இலைகளை வைத்து டிஃபன் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் பரிமாறப்பட்டது, எனக்கும் இலை பரிமாறப்பட்டது. ஆனால் நான் சொல்கிற இந்த உண்மையை பாருங்கள், பக்கத்து இலை வரைக்கும் சாப்பாடு வந்துச்சு, அந்த சிற்றுண்டி பரிமாறப்பட்டது, என் இலையில் ஒன்றுமே வைக்கப்படலை. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னை தாண்டி பக்கத்து இலையில் வச்சுட்டு அந்த ரவுண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த உணவை பரிமாறிட்டு வந்தவங்கக்கிட்ட ஒரு டீச்சர் கேட்டாங்க, ஏப்பா அந்த தம்பிக்கு எதுவுமே வைக்காமல் போறியா, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே வைக்காமல் போறியே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொண்டு வரலங்க அவன். இன்றைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஒரு தண்ணி பாட்டில் கூட கொண்டு வரலங்க. அதன் பின்பு எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஏழைகள் சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள், திக்கற்றவர்கள் சமுதாயத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள். அவங்கள ஒடுக்கிறது யார் தெரியுமா, துன்மார்க்கர் தான். நாம் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஏழையை ஒடுக்கிறோன்னு வைங்களேன், அவன் ஏழையாக இருப்பதினால், அவன் தரித்திரனாக இருப்பதினால், சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் அவன் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால அவன் மேலே அதிகாரம் பாராட்டி, அவன் மேலே அதிகாரம் செலுத்தி அவனை ஒடுக்குவோமானால் நமக்கு பைபிள் கொடுக்கிற பேர் துன்மார்க்கர் தான், துன்மார்க்கர். காரணம், தேவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏழைகள் மேலே தேவன் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் பைபிள் முழுசும் ஒரு காரியத்தை பார்க்குறேன், தேவன் ஏழைகள் மேலும், திக்கற்ற பிள்ளைகள் மேலும், அநாதைகள் மேலும், விதவைகள் மேலும் எத்தனை தயவுள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பைபிளில் ரொம்ப அழகப்பட்டிருக்கு, அவர் ஏழைகளின் பலனும் ஒடுக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனுமாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பவுல் தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தெல்லாம் குறித்து பேதுருவோடும் யாக்கோபோடும் யோவானோடும் சம்பாஷணை செய்கிறார். கர்த்தர் தன்னை கொண்டு நடப்பித்ததான எல்லா ஊழியத்தின் காரியங்களையும் இவர்களுக்கு அவர் விவரித்து காண்பிக்கும்படிக்கு எருசலேமுக்கு போய் அங்கே அவர்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கும் போது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம். நீங்கள் கலாத்தியர்கள் நிருபத்தை வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் பவுலுக்கு தங்கள் வலதுகரத்தை கொடுத்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புறஜாதியாருக்கு பவுலை தேவன் அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வலதுகரத்தை கொடுத்து ஒரே ஒரு அட்வைஸ் மாத்திரம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு அட்வைஸ் மாத்திரம் என்ன தெரியுமா, தரித்திரரை மறந்து விடாதே, ஏழைகளை மறந்து விடாதே, ஏழைகளை மறந்து விடாதே. பவுல் சொல்கிறாரு, இப்படி செய்வதற்கு நான் ஏற்கனவே மனதுள்ளவனாக இருந்தேன். அவருக்குள்ளே ஏற்கனவே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார், ஊழியத்தின் பாதையிலே ஏழைகளை மறந்து விடக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளை மறந்து விடக்கூடாது, எளியவனை மறந்து விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது செய்த முதல் பிரசங்கத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். தேவன் ஏழைகள் மேல் எத்தனை பிரியமுள்ளவராக இருக்கிறார், எத்தனை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஏழைகளை ஒடுக்குகிறவன் அவர்களை உண்டு பண்ணின தேவனை அவமதிக்கிறார், அவமதிக்கிறார், அவமானப்படுத்துகிறார். நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாத ஒன்று. காரணம், இந்த உலகம் ஏழைகளை மதிக்கிறதில்லை, சமுதாயம் ஏழைகளை மதிப்பது கிடையாது. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறதை
நான் என் சிறு வயது முதல் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதுமே ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சபைகளிலே ஏழைகள் ஒடுக்கப்படுவதை தேவன் விரும்புவதே கிடையாது. ஒருவேளை நாம் தொழுது நாம் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய சபையாக இருக்கலாம். அந்த சபைகளிலே கூட ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு விதமாகவும் ஏழைகளுக்கு ஒரு விதமாகவும் பாகுபாடு காட்டப்படுமானால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிச் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஏழைகளோடு கூட நீங்கள் பழகும்போது உங்கள் சுபாவம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்கு வருகிறான். வந்து அவர்கிட்ட கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா, தெரிஞ்ச சம்பவம் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளு. அவன் சொல்கிறான், எல்லா கற்பனையும் நான் கை கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். எல்லாவற்றையும் விற்று நீ தேவாலயத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கணும்னு நம்ம கொடுத்துருவோம் இல்லையா. ஏன்னா நம்ம என்ன, பொதுவாக நம்முடைய விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன, நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு 100 மடங்கு திரும்ப கொடுப்பார். அது நம்முடைய நம்பிக்கை. அதனால் நமக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு கொடு, தரித்திரருக்கு கொண்டு போய் கொடு, விற்று எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவா என்று சொன்னார். அந்த மனிதனால் அப்படி செய்ய முடியவில்லை. அவன் வருத்தத்தோடு ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாங்க, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது எவ்வளோ கடினமாக இருக்குது, எவ்வளோ அரிதாக இருக்குது. ஏன், ரெண்டு காரியம். ஒன்று, அவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு, அவர்கள் ஏழைக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஆண்டவர் தான். அவர் சொல்கிறாரு, பைபிள் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாராம், கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. எதை குறிப்பிட்டு சொன்னார், எந்த காரியத்தை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். விருந்து செய்யும்போது திக்கற்றவங்களை கொண்டு வந்து விருந்து பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து பண்ணு, நீ விருந்து வைக்கணும்னா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது இல்லையா. உள்ளவைகளிலே பிச்சை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. யூதாசுடைய கரத்தில் பணப்பை இருந்துச்சு. அவன் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படிக்கு போனான். ஆனால் சீஷர் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஏழைகளுக்கு அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு பாருங்க, தரித்திரருக்கு செய்வது, ஏழைகளுக்கு செய்வது. தேவன் ஏழைகள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். அருமையான பிரதர் மோசஸ் ராஜசேகர் பாடிய ஒரு பாடல் எப்போதுமே என் மனதில், நான் கொஞ்சம் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த பாடல் அப்படியே பாடுவேன், நினைப்பேன், கண்களில் கண்ணீர் வரும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலும் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. க்ளோரி டு காட். தனிமையான எனக்கு
சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. நண்பர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டேன், ரொம்ப என் உள்ள கஷ்டமடைஞ்சிச்சு, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. என்னென்னா, நிறைய ஐடி கம்பெனிஸில் இப்பொழுது சமீப காலத்தில் இந்த கொரோனா பீரியடில் கீழ்த்தட்டில் உள்ளவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இந்த செக்யூரிட்டிஸ், ஹவுஸ் கீப்பிங், அவங்களெல்லாம் ஒரே நாளில் இப்போ ஆஃபீஸ் முடியாச்சு, நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டப்போ நினச்சி பார்த்தேன், ஏழைகளாச்சே, சரியான சேமிப்பு கூட அவங்களுக்கு இருக்காதே, இப்படி ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிட்டா அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், ஒரு செக்யூரிட்டியே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதே கிடையாது, நம்மை அனாதைகளாக விடுவதே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், திக்கற்றவர்களாக இல்லை ஒடுக்கப்பட்டவர்களாக, அனாதையை போல் ஃபீல் பண்ணிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். இந்த பூமியில் யாருமே ஒடுக்கப்படுவதை தேவன் விரும்புகிறவரே அல்ல. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னும் என்னுடைய செவிகளில், என் இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. யோவான் 14:18, ஐ ஷால் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவருடைய சுபாவமே அதுதான். ஒடுக்கப்படுகிற யாராக இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிறார், அங்கே நீதி செய்கிறார், நீதி செய்கிறார். எஸ், ஒடுக்கப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு போகிறவரே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை குறித்து தியானித்திருக்கிறேன். ஒரு பெரிய ராஜா தான், இஸ்ரவேலின் ராஜா தான், ஆனால் அந்த ஏழையை ஒடுக்கிற போது அவன் செத்து போய்விட்டான், மரித்து போய்விட்டான். அவன் செய்தது அப்படியே அவனுக்கு திரும்ப வந்தது இல்லையா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, துன்மார்க்கர் ஏழைகளை ஒடுக்க பார்க்குகிறார்கள், ஏழைகளை எல்லா விதத்திலும் நசுக்க பார்க்கிறார்கள். பெரிய பெரிய அரசாங்கங்கள் கூட ஏழைகளை வந்து ரொம்ப நினைக்கிறது இல்லை. ஏழைகளுடைய கடன்கள் எல்லாம் எவ்வளவு வலுக்கட்டாயமாக திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய கடன் அப்படியே தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகிறது. போகட்டும், அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஏழைகளின் பலன், அவர் ஏழைகளின் தேவன். எஸ், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறவர். யாராகிலும் ஒரு மனிதனை ஒடுக்குவானே ஆனால், ஏழைகளை ஒடுக்குவானே ஆனால், அதை விசாரிக்கிறவர் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஏழைகளுக்கு இறக்க வேண்டும், ஏழைகளுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அந்த ஐஸ்வர்யன் லாசருவினுடைய அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லாசருவை ஐஸ்வர்யன் ஒடுக்கினான். எப்படி ஒடுக்கினான்? அவனுக்கு உதவி செய்யாமல் ஒடுக்கினான். பரிசேயர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தங்கள் பெற்றோரை ஒடுக்கினார்களாம். அவங்களுக்கு உதவி செய்கிறதை விட்டுவிட்டு நாங்கள் குர்பானும் காணிக்கையின் மூலமாக அதையெல்லாம் தேவனுக்கு செலுத்தி விட்டோம்னு சொன்னாங்களாம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோரை ஒடுக்குகிறாங்களே, பெற்றோரை கவனிப்பதை விட்டுவிட்டு
அவங்கள கொண்டு போய் அநாத இடங்களில் தங்க வைத்து விட்டு இல்லையா, ஓல்டேஜ் ஹோமில் பெற்றோரை கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒடுக்கிறது தானே, பலனற்று போகும்போது மனுஷரை ஒடுக்குவது, அது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல, தேவனுக்கு பிரியமான ஒன்று. இந்த சங்கீதம் முழுசும் படிச்சிங்கன்னா அவருக்குள்ள ஒரு ஏக்கம் வருது, அவர் புலம்புறாரு. துன்மார்க்கர் எப்படியெல்லாம் எழும்பி எந்த விதத்திலெல்லாம் ஏழைகளை ஒடுக்குறாங்க, ஆண்டவரே நீர் கேளும், நீர் எழுந்தருளும் அப்படின்னு சொல்றார். தேவன் ஏழைகளின் பட்சத்தில் இருக்கிறார், சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். தாவீது தன் ராஜ்யத்தை துவக்கின போது, அவன் முதலாவது சவுலால் துரத்தி அடிக்கப்பட்டு தன் ஜீவனுக்கு பயந்து ஓடின போது, அவனோடு கூட சேர்ந்து கொண்டவர்கள், தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்காரர்கள் தான். ஆனால் ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய சேனையாக மாறிச்சுன்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நீங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்படுவீர்களே, ஆனால் தேவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், துன்மார்க்கன் விழுந்து போவார். அதே நேரம் நாம் பிறரை ஒடுக்க முயற்சிப்போம், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, எல்லாரையும் நம்மை போலவே நேசிப்போம், உதவி செய்வோம், கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறவார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஏழைகளின் பலனாக இருக்கிறீர், நீர் ஏழைகளின் பட்சத்தில் இருக்கிறீர், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் அநாதைகளையும் விசாரிக்கிறவராக இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஏழைகளுக்கு இறங்கவும் இல்லாதவர்களுக்கு இறங்கவும் எங்களுக்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் தருவீராகப்பா. தகப்பனே, நாங்கள் ஒடுக்கப்படும் பொழுதும் கர்த்தர் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களை காக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அதே சிந்தை, அதே இருதயம் எங்களுக்குள்ளும் காணப்படட்டும். எல்லா துதிகான மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.